அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வணக்கம், 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 வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 700 கோடி மக்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வாயு தொல்லை, கேஸ்ட்ரிக் ட்ரபுள். இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபுளில் பாதிக்காத நபர்களே இல்லை என்று சொல்ல முடியும். என்ன, ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும். இந்த கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது பயப்படக்கூடிய ஒரு வியாதி இல்லை, ஆனால் பயப்படணும். அது இந்த நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது புரியும். மிக குறுகிய நேரத்தில் பேசக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை இது, அதனால தான் ஒரு விரிவான விளக்கம். கொஞ்சம் ஒரு நீண்ட நேர பதிவு தான், கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணமாக இந்த கேஸ்ட்ரிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அதிகமாக பாதிக்கிறது யாருன்னா, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸு, இரவு நேரத்தில் கண் விழிக்கக்கூடியவர்கள், காவல்துறை அன்புள்ளங்கள், ஐடி பீப்புள்ஸு, இரவு பணியில் இருக்காங்க இல்லையா அவங்க, மீடியா பீப்புள்ஸ், இந்த மாதிரி இரவு பணி யார் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கேஸ்ட்ரிக் வந்து மிக அதிகமாக இருக்கும். உணவு முறைகளை சரியாக பின்பற்றாதவர்களுக்கு அதிகமாக இந்த கேஸ்ட்ரிக் இருக்கும். குறிப்பாக சைவ பிரியர்களுக்கு கேஸ்ட்ரிக் அதிகமாகும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, சைவம் நல்ல உணவுன்னு. சைவம் நல்ல உணவு தான், அது நம்ம சாப்பிடக்கூடிய முறைகள் முறையாக இல்லாத காரணத்தினால கேஸ்ட்ரிக் தன்மை மிக அதிகமாக இருக்குது. அசைவம் சாப்பிடும்பொழுது இந்த கேஸ்ட்ரிக் தன்மை வந்து உருவாகிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ அசைவம் நல்லதா சைவம் நல்லதான்னா அது அவர்களுடைய விருப்பம்தான், ஆனால் அதை எப்படி சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்குள்ள இந்த கேஸ்ட்ரிக் தன்மை வந்து உருவாகும். அப்போ இந்த கேஸ்ட்ரிக் வந்து உடம்பில் இவ்வளோ வியாதி உண்டு பண்ணுமா அப்படின்னா, இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, அந்த கேஸ்ட்ரிக் வாயு இல்லை என்றால் உயிர் வாழவே முடியாது. உயிர் வாழ்வதற்கு இந்த கேஸ்ட்ரிக் என்பது மிக மிக அவசியம். இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடக்கூடிய உணவுகள் வயிற்றுக்கு போகுது, அங்கே செரிமானமாகுது, செரிமானத்துக்கு அப்புறம் சக்திகள் பிரியுது, அதற்கு பிறகு சிறுகுடலுக்கு போகுது, சிறுகுடலில் சக்திகள் பிரிக்கப்படுகிறது, அதற்கு பிறகு வந்து பெருகுடலுக்கு போகுது. பெருகுடலுக்கு போனதுக்கப்புறம் நொதித்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும், கெமிக்கல் ப்ராசஸ். அங்கே தான் வாயுக்கள் வந்து உருவாகும். இப்போ நம்ம குக்கரில் சாப்பாடு வைக்கிறோம், வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் உருவாகும். காய்கறி வேக வைக்கிறோம், கேஸ்ட்ரிக் உருவாகும். இப்போது கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோபர் கேஸ், அதாவது சாணத்தை வச்சு வாயுக்களை உற்பத்தி பண்ணி அடுப்பறி வைப்பாங்க. ஏன், நமக்கு வந்து செப்டிக் டேங்க் இருக்கு இல்லையா, அதில் கூட கேஸ் உருவாகும். எல்லா இடங்களிலுமே வாயுக்கள் இருக்கும். அப்போ இந்த நொதித்தல் அப்படிங்கிறது வயிற்றில் பெருகுடல் ஏற்படும் பொழுது எல்லா கேஸும் வரத்தான் செய்யும். நைட்ரஜன் வரும், ஹைட்ரஜன் வரும், கார்பன் டை ஆக்சைடு வரும், ஆக்சிஜன் வரும், மீத்தேன் வரும், அம்மோனியம் வரும், சல்ஃபர் வரும், எல்லா கேஸும் உற்பத்தி ஆகும். இந்த வாயுக்கள் சரியாக முறையாக உற்பத்தி ஆகும் பொழுது நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனால் நமது உணவு பழக்க வழக்கம், வாழ்வியல் முறைகள், சரியாக தூங்குறதில்ல, இந்த பழக்கங்களின் காரணமாக மலம் தேங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து வாயுக்கள் கெட்ட வாயுக்களாக மாற்றப்படுகிறது. இப்போ நைட்ரஜனோட என்னாகும்னா சல்ஃபர் சேகர ஆரம்பிக்கும், நைட்ரஜன் சல்ஃபைடாக மாறிடும். அப்போது தாங்க முடியாத ஒரு ஸ்மெல். இந்த நைட்ரஜன் சல்ஃபைடோட மீத்தேனோ ஆக்சிஜனோ இதெல்லாம் சேரும் பொழுது சத்தம் வர ஆரம்பிக்கும். அந்த கீழ் வாயு மலக்குடலிருந்து கேஸ் போகுது இல்லையா, அப்போ வந்து அதிகமான சத்தங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதுதான் அவமானம். ஒரு பொது இடங்களில் அந்த மாதிரி வந்து ஒரு பேட் ஸ்மெல்லோட இந்த சத்தத்தோடு வந்து அந்த கேஸ்ட்ரிக் தன்மை வெளியேறும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கூணிக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களே இது சொல்ல மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ள ஒரு மதிப்பு இன்மைத்தன்மை வந்துடும். நம்ம தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய நிலைக்கு இது தள்ளப்பட்டுருவோம்.
ஏன் வெளிநாடுகள்லாம் கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்குமே இந்த பிரச்சனை போயிருக்கு. அவ்வளோ ஒரு கஷ்டம். அதனால் இந்த கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும். ஆனால் அது கழிவுகள் மிக அதிகமாக மாறும் பொழுது நமக்கு பிரச்சனையாக மாறுது. நம்ம ஒரு நாளைக்கு 12,000 லிட்டர் வந்து சுவாசிக்கிறோம். கேஸ்ட்ரிக் கழிவுகளாக 2,000 லிட்டர் வந்து உற்பத்தி ஆகுது. அந்த 2,000 லிட்டரை ஒரு 1,000, 700, 800, 500 குறைக்கணும். சராசரியாக என்ன சொல்கிறாங்கன்னா 2,000 லிட்டர் உற்பத்தி ஆகுதுங்கிறாங்க கழிவுகள். அது அப்படியே வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் தாங்காது. கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள், இந்த உலகம் தாங்காது. அவ்வளோ ஒரு மோசமான வாயுக்கள். இந்த உடம்பு என்ன பண்ணுது பாருங்கள், இறைவன் நமக்குள்ளே இறைவன் இருக்கான் இல்லையா, சிவன் தானே சிவமாகுது, சிவன் இல்லைன்னா சவம். அப்போ இந்த சிவன் என்ன பண்ணுறாருன்னா 2,000 லிட்ரு விஷ காற்றை ரத்தத்தில் கலந்து சுத்தம் பண்ணி வெளியேற்றுறாரு. அவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. மூச்சு காற்று வழியாக வெளியே போகுது. அப்படியே வெளியே போணுச்சுன்னா மாசு, மாசுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உலகமே மாசுப்பட்டு போயிடும். 700 கோடி மக்கள் இல்லை. நாம் என்ன பண்ணணும்னா ஒரு 500, 1,000 வரக்கூடிய அளவிற்கு நம்ம வந்து நம்ம உணவு பழக்க வழக்கத்தை, சாப்பிடக்கூடிய முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, வாயுக்கள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படின்னு. வாதம், பித்தம், கபம். வாதம் என்றால் காற்று, பித்தம் என்றால் சூடு, கபம் என்றால் நீர். இந்த ஒட்டுமொத்த உடம்பையே இயக்குவது காற்று, வாதம். இந்த காற்று இயக்கம் தடைபடும் பொழுது தான் பக்கவாதம் ஏற்படுறது, இதயத்தில் பாதிப்பு ஏற்படுறது, கிட்னி பாதிப்பு, கால் வீங்கிறது, உடம்புல நரம்புகள் பாதிக்கிறது, எல்லாமே வந்து இந்த வாதம் சம்மந்தப்பட்டது தான். வாதம் சம்மந்தப்பட்டது வந்து ஏகப்பட்ட வியாதிகள். இந்த வாதம் சம்மந்தப்பட்ட வியாதிகளை முழுமையாக நீக்குவதற்கு தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். சித்திர பாடல் என்ன இருக்குது அப்படின்னா, காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. இது சித்திர பாடல். இது பழைய படத்தில் ஒரு சினிமா பாடலில் கூட இந்த பாட்டு இருக்குது. அப்போ இந்த உடம்பே காற்றால் நிரம்பி இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். காற்று இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. முதல்ல திருமூலர் சொல்லியிருக்காரு, பிங்கள முனிவர் இதை பற்றி பேசியிருக்காரு. திருமூலர் வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் இந்த 10 தச வாயுக்கள் நம்ம உடம்புல வந்து உடல் குறு 96, அந்த 96ல கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 10 தச வாயுக்கள், இந்த தசவாயுக்கள் தான் நம்ம ஏகேற்றிருக்கு. தசம்னா 10. அப்போ வாயுக்கள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. முதல் வாயு பிராணன், அடுத்ததாக பார்த்திங்கன்னா அபானன், அடுத்தது வியானன், மூன்றாவது வியானன், நான்காவதாக உதானன், ஐந்தாவதாக சமானன், ஆறாவதாக நாகன், ஏழாவதாக கூர்மன், எட்டாவதாக கிருகரன், ஒன்பதாவதாக தேவதத்தன், பத்தாவதாக தனஞ்சயன். 10 வாயுக்கள். இந்த 10 வாயுக்கள் நம்மளை வந்து முழுமையாக இயக்கிட்டுருக்கு. நம்ம சுவாசிக்கிறோம். அந்த சுவாச காற்று தான் பிராணன். சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, என் பிராணனை வாங்காதடா. பிராணன் இல்லைனா ஒன்றுமே இல்லை. உயிர் சக்தி, உயிர் ஆற்றல், உயிர் காற்று ஒட்டுமொத்த உடம்புல அனைத்து செல்களிலும் திசுக்களிலும் நிரம்பி இருக்கக்கூடியது இந்த உயிர் காற்று, உயிர் சக்தி. இதயத்தில் மையம் கொண்டுள்ளது. இதயத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து செல்களிலும் பரவி இருக்கக்கூடியது உயிர் சக்தி, உயிராற்றல். மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிக்குது. சுவாசிக்கிறோம் இல்லையா, நேராக மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து இதயத்தில் மையம் கொண்டு உடல் முழுவதும் பரவுகிறது உயிராற்றல், உயிர் சக்தி. அடுத்த 9 வாயுக்களுக்கும் இதுதான் அடிப்படை, இதுதான் மூலாதாரம். இதிலிருந்து தான் பிரியுது. இப்போ ரயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினில் ஒரு தண்டவாளம் பிராணன், இன்னொரு தண்டவாளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 9 காற்று இருக்கும்.
அப்போ எல்லா திசுக்களிலுமே பிராணன் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சுவாசிக்கிறது வந்து முழுமையாக சுவாசிக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம். சரியாக நம்ம இந்த யோக பயிற்சிகள் நம்ம செய்யும் பொழுது, மூச்சு பயிற்சிகள், வாசி யோகம், இதெல்லாம் நம்ம முறையாக பயிலும் பொழுது, செய்யும் பொழுது எல்லா நோய்களும் சரியாயிடும். ஏன்னா எல்லா உறுப்புகளும் பலம் பெற்றோம், மேல் நோக்கி வரக்கூடியது. இரண்டாவது காட்டு பார்த்திங்கன்னா அபானம். இது கீழ்வாய் காட்டுன்னு சொல்கிறோம், நாம் மலக்காட்டுன்னு சொல்கிறோம். கழிவுகளை கீழ் வழியாக நீக்கக்கூடிய காற்று. இப்போ நம்ம இந்த கேஸ்ட்ரிக்னு பேசுகிறோம் இல்லையா, அந்த தலைப்புக்கு பொருத்தமான காற்று இது தான். மலத்தை வெளியே தள்ளக்கூடிய, ஜலத்தை சிறுநீரை வெளியே தள்ளக்கூடிய வேலை இது பார்க்குது. நம்ம உயிர் வாழ்வதற்கு இந்த மலை ஜலம் வந்து முழுமையாக வெளியில் போகணும். அபானம் மிக முக்கியமான வாயு. இந்த ஆசன வாயு வந்து மோஷன் போகும்போது சுருங்கி விரியுது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அபான வாயு தான் உதவி செய்யும் எல்லாத்துக்குமே. அப்போ அந்த இடத்துல பைல்ஸ் ஆப்ரேஷனு, ஹெர்னியா ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது அந்த அபான வாயு வந்து பாதிக்கப்படுகிறது, அதனுடைய செயல் ஆற்றல். அதனால தான் வந்து பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கேஸ்ட்ரிக் தன்மை இருக்கும். மூன்றாவதாக பார்த்திங்க அப்படின்னா வியானன், தொழில் காற்றுன்னு சொல்கிறோம், வியாபித்திருக்கக்கூடியது. உடல் முழுவதும் சக்திகள் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு காற்று, நாபியில் துவங்கி எல்லா நரம்புகள், செல்கள், திசுக்கள் எல்லா இடங்களுக்கும் பரவுது, வியாபித்திருக்கக்கூடியது. அடுத்ததாக வந்து உதானன், மிக முக்கியமான காற்று இது. இன்றைக்கி இந்த குழந்தை பிறப்புக்கெல்லாம் மிக முக்கியமான காற்று இது தான். ஏன்னா தொண்டைக்குழியில் தான் வந்து இது மையம் கொள்ளுது, நாபியில் தொடங்கி. தைராய்டு கிளாண்ட் பாதிப்பு இருக்கிறதுக்கெல்லாம் இந்த வாயு வந்து சரியாக இயங்காது தான். இப்போ நாபியில் வந்து அந்த வாயு வந்து உந்துதல் நடந்து தொண்டை குழியில் அதிர்வுகளை ஏற்படுத்தும், ரெண்டாக பிரியும். அதிர்வுகளை ஏற்படுத்தி குரல், நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த பேசுகிறதுக்கு உதவி செய்யக்கூடியது இந்த உதானன் என்று சொல்லப்படக்கூடிய ஒளிக்காற்று, பேச்சுக்காற்று. இந்த உடம்பில் பார்த்திங்கன்னா இந்த தோலில் அரிப்புகள்லாம் ஏற்படுது இல்லையா, தோல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே இந்த காற்றினுடைய அடிப்படையில் தான் இருக்கும். அடுத்ததாக வந்து சமானன், சமநிலைப்படுத்துதல், நிறவுதல். நிறவு காற்று நம்ம சொல்லுவோம், மிக முக்கியமான காற்று. கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மண்ணை நிறைவு போடுங்க, நிறைவு விடுங்க. அப்போது நம்ம உடம்பில் உருவாகக்கூடிய 10 வாயுக்களில் இந்த சமானன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிறவு காற்று மீதி இருக்கக்கூடிய 9 காற்றுகளையும் எல்லா பக்கத்தும் நிறைவு செய்து இந்த காற்று நிறவும். மிக முக்கியமான காற்று, செரிமானத்துக்கு மிக முக்கியம் இதுதான். இந்த காற்று நல்லபடியாக இருந்தால் தான் செரிமானமே நடக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கறது நாகன், நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய காற்று. இப்போது வயிறு இருக்குது, சிறுகுடல் இருக்குது, பெருகுடல் இருக்குது. பெருகுடலிருந்து கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா அபானன் காற்று, அது வேலை செஞ்சு கழிவுகள் வெளியேற்றும். அதற்கு மேலே இருக்கிறது வந்து இந்த நாகன் என்று சொல்லப்படக்கூடிய நச்சுக்காற்று. இந்த காற்று தான் வந்து குப்பை வெளியேற்றும் வாயு வழியாக. இப்போ குமட்டல் வருது, வாந்தி வருது, ஏப்பம் வருது, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த நாகன் வாயு தான். நச்சுக்கள் உடம்புல எங்கெங்கெல்லாம் நச்சு இருக்கோ எல்லாத்தையும் வெளியேற்றும், ஒட்டுமொத்தமாக வெளியேற்றும். அடுத்ததாக பார்க்குறது கூர்மன், விழிக்காற்றுன்னு சொல்கிறோம் நம்ம. கண்களுடைய பார்வை, கண்களுடைய செயல்திறன், கண்களில் நம்ம இமைகளை மூடுறோம் இல்லையா, கண் அதை மூடுறது திறக்கிறது எல்லாமே இந்த கூர்மன் தான். இந்த கண்ணில் அல்குமின் அப்படிங்கிற ஒரு வேதியியல் உருவாகும், வேதியியல் பொருள் சோடியம் குளோரைடு பார்த்திங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும். அதெல்லாம் கண்ணுக்கு பின்னாடி தேங்கி இருக்கும் பொழுது கண் பார்வை வந்து மங்க ஆரம்பிக்கும். அந்த கெட்ட நீரை வெளியேற்றுவது இந்த கூர்மன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாயு தான். அடுத்ததாக பார்க்கறது கிருகரன், நாசி துவாரம்.
இப்போ நாசி இருக்கு இல்லையா, நாசி துவாரம் சுவாசத்தை ஏற்படுத்துறது, நாசிகள் இருக்கக்கூடிய இந்த கசிவுகள் கழிவுகள் நச்சு பொருட்கள், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கும் பொழுது நிறைய கிருமிகள் பாக்டீரியாக்கள் சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த சுவாசத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி வெளியே தள்ளிடும். இப்போ தூசு வந்துச்சுன்னா தும்மல் வந்து வெளியே தள்ளிடும். ஸோ இந்த கிருகரன் என்கின்ற இந்த வாயு மிக முக்கியம், பசியை தூண்டக்கூடியதும் இதுதான் மிக முக்கியம். பிராணன் வாயுக்கு மிக உறுதுணையாக இருக்கிறது இந்த கிருகரன். தும்மல் வருது இல்லையா, தும்மலுக்கு காரணம் இந்த கிருகரன் தான். தும்மல் பார்த்திங்கன்னா பல மைல் வேகம், 120 மைல் வேகம் சொல்கிறாங்க. சில தும்மல்கள் வந்து 60-70 மைல் வேகம். அப்போ கிட்டத்தட்ட 60 மைல் வேகம், 70 மைல் வேகத்தை வந்து இந்த உடம்பு வந்து தனக்குள்ளே உற்பத்தி பண்ணி அவ்வளோ ஒரு ஃபோர்ஸை கொடுக்குதுன்னா எவ்வளோ சக்தி வேணும். அடுத்ததாக நான் பார்க்கறது தேவதத்தன். மிக முக்கியமான ஒரு காற்று இது. நம்ம தூங்கிறதுக்கு இதுதான் மிக முக்கியம், நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறது. இப்போ ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கிறது, சோம்பலாக இருக்கிறோம், நாம் சோம்பலாக இருக்கும்போது கொட்டாவி வருது இல்லையா. கொட்டாவி ஏன் வருதுன்னா உடம்பில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா கொட்டாவி விட்டு வாய் அப்படியே நல்லா திறப்போம். திறக்கும் பொழுது நிறைய ஆக்சிஜன் உள்ளே போகும். உடம்பை சமநிலைப்படுத்துறதுக்காக தான் கொட்டாவியே. தூக்கம், நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறது, மூளையை வந்து அமைதி செய்வது. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருக்கிறாங்க, நடக்க முடியாத குழந்தைகள். ஈவன் வந்து பக்கவாதம் வருவதற்கு கூட இந்த தேவதத்தன் அப்படிங்கிற வாயு சரியாக நமக்கு இயங்காதது தான். அடிப்படை பிராணன் தான், ஆனால் தேவதத்தன் தான் நமக்கு தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. தூக்கம் இல்லைனாவே எதுவுமே இல்லையே, எல்லா வியாதிகளுக்குமே காரணம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான். அடுத்ததாக இருக்கக்கூடியது தான் தனஞ்சயன்ஸ் பேர். மிக முக்கியமான காற்று இது. இது பார்த்திங்கன்னா இந்த 10 காற்றில் 9 காற்று நாம் உயிர் வாழும் பொழுது திறந்த நிலையில் இருக்கும். இந்த 1 காற்று மட்டும் மூடி நிலையில் இருக்கும், இயங்காமல் இருக்கும். இறந்ததுக்கு பிறகு 9 காற்று வெளியே போயிடும். 10வது காற்று தனஞ்சயன் தான் வந்து ஓப்பன் ஆகும், வேலை செய்யும். அது வரைக்கும் இந்த 9 காற்று தான் நமக்குள்ளே இருக்கும். இந்த 9 காற்றுகளும் நவதுவாரங்கள் வழியாக வெளியே போயிடும். முதல்ல போகிறது பிராணன், அடுத்தது வியானன், சமானன், இதெல்லாம் வெளியில் போயிடும். வெளியில் போயிட்டு அந்த ஆத்மா கூடயே நிற்கும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 3வது நாள் இந்த தனஞ்சயன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காற்றை வந்து உடம்ப முழுமையாக வீங்க வச்சு உடம்புக்குள்ளே ப்ராசஸ் நடக்கும். உடம்புக்குள்ளே ப்ராசஸ், அந்த உடலை வந்து மக்க வைக்கணும். அந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்ணோட மண்ணாகணும். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இந்த தனஞ்சயன் வாயு தான் செய்யும். மிக முக்கியமான வாயு இது. சித்தர்களாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 வாயுக்களும் வெளியில் போகாது, 10 வாயுக்களும் அந்த சித்தர்களுடைய உடல்லையே இருக்கும். அதனால தான் திரும்ப வந்து அவர்கள் வந்து பிறப்பெடுப்பதற்கு காரணம் அதுதான். அவர்கள் இந்த தனஞ்சயன் வாயு பயன்படுத்தி தான் திரும்ப அந்த உயிரை கொண்டு வந்து உடலில் செலுத்துவாங்க. ஒரு குழந்தை கருவில் வளரும் பொழுது தனஞ்சயன் வாயு தான் இயக்கிட்டுருக்கும். 10 வாயுக்களுமே மூடி நிலையில் இருக்கும். தாயுடைய வயிறு கர்ப்பப்பை வந்து பார்த்திங்கன்னா அது சின்ன பிரபஞ்சம். உடம்புக்கு வெளியில் பெரிய பிரபஞ்சத்தில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே இந்த 9 வாயுக்கள் ஓப்பன் ஆகும், இது முடிக்கும். ஒரு மனிதன் இறந்தது பின்னாடி தான் தனஞ்சயன் ஓப்பன் ஆகும். தலை வழியாக வெளியே போகும், உச்சி குழி இருக்கு இல்லையா, அந்த உச்சி குழியாக வெளியே போகும். இது எப்படின்னா அந்த உடல் எந்த அளவிற்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தனஞ்சயன் வெளியில் போகும். 3 நாளில் போகாது, 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 8 மாதம் ஆகலாம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாயுக்கள் முழுமையாக வெளியேறதுக்கு 10 மாதம் ஆகும்.
பிறப்பும் இறப்பும் ஒன்று தான். எப்படி பிறக்கிறதுக்கு 10 மாதம் ஆகுதோ, 10 மாதம் கிடையாது, ஆக்சுவலாக 9 மாதம்தான் ஆகுதோ, அதே போல் 10 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த உடலை விட்டு ஒட்டுமொத்த வாயுக்களும் வெளியில் போக ஆரம்பிக்கும். தலையிலிருந்து உச்சிலிருந்து போகும்போது ஒரு சத்தத்தோடு வெடிச்சுட்டு தான் வெளியில் போகும். அதனால தான் வந்து வள்ளலார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உடலை எரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். நம்ம உடம்பை எரிக்கிறோம் இல்லையா, எரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா டப்பு டப்புன்னு சவுண்டு வருது இல்லை, அது என்ன அப்படின்னா அந்த வாயுக்கள் வந்து அப்படியே வெளியில் போகிறதுக்கு துடிக்குது. அப்படியே பாட்டுக்கு வந்து உடம்பை வந்து சூடு பண்ணும்பொழுது அதுங்கெல்லாம் அப்படியே கொடுமைக்கு ஆட்படுத்தப்படுகிறது. அந்த வாயுக்கள் வந்து வெளியேறும் அப்படியே நம்மளுடைய உச்சிக்குழி வெளியே, அதெல்லாம் டப்புன்னு வெடிக்கும் அப்படியே சவுண்டாக தான் எரிக்கும்போது. மிக முக்கியமான காற்று தனஞ்சயன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த வாயு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ஆனால் அந்த வாயுவை நாம் கெட்டதாக, கெட்ட வாயுவாக மாற்றிக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த வாயுக்கள் நம்ம உடம்பில் கெட்ட வாயுக்கள் நான் பேசிகிட்ருக்கோம். இப்போது இந்த அபான வாயுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கெட்ட வாயுக்கள் உடம்பில் அதிகமாக தேங்கும் பொழுது நரம்பு மண்டலம் பாதிக்குது, எலும்பு மண்டலம் பாதிக்குது, மூளை பாதிக்குது, உடம்புல எல்லா வியாதிக்கும் அடிப்படையாக இருக்குது. இதுக்கு நாம் என்ன பண்ணணும், அதாவது மூச்சு பயிற்சியை நம்ம சொல்கிறோம், சுவாச நாடி, நாடிகளை வந்து சமநிலைப்படுத்தக்கூடியது. நம்ம அந்த மருத்துவமனையில் இலவசமாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நாம் வாங்க வந்து கற்றுக்கங்க, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைங்க. முதல்ல இந்த பிறப்புங்கிறது இறைவன் கொடுத்தது அல்லவா, அதை நம்ம பால்படுத்திட்ருக்கோம்ல. ஓகே, நாம் எளிமையாக இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய நீண்ட நேரம் பேசும்பொழுது நிறைய பேர்த்துக்கு வந்து இது ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ அது கடவுளது விருப்பம். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, சாப்பிடக்கூடிய முறைகளை முதல்ல மாற்றுங்க. கையை கழுவுங்க, முதல்ல நல்லா கையை கழுவுங்க, முகத்தை கழுவுங்க, கண்ணை கழுவுங்க, மூக்களை நல்லா கழுவுங்க, காதை நல்லா இழுத்து விடுங்க. காதை இழுத்து விட்டிங்கனாவே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நாகன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த அபான வாயுக்கள் இருக்கு இல்லையா, அபான வாயுக்களும் சரி, நாகன் என்று மேல் நோக்கி வரக்கூடிய நச்சுக்களும் சரி, பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி போகிறது கீழே போகிற மேலே வர்றது எப்பமாக வந்துடும். நல்ல முகம் கை கால்லாம் கழுவுங்க. கை கால்லாம் கழுவுனதுக்கு பிறகு வந்து உட்காருங்க. இறைவனை வழிபடுங்களே, சாப்பாடு கொடுத்துருக்காரு இறைவா, இந்த உணவை எனக்கு கொடுத்துருக்குற, நல்லபடியாக செரிமானமாகி செரிமானமான சத்துக்கள் நல்ல இரத்தமாக நல்ல எலும்பாக தசையாக நரம்பாக மாற்றப்பட்டு அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த உணவை இந்த நேரத்தில் எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி இறைவான்னு சொல்லிட்டு மனதார இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் இந்த உணவை பாருங்கள், என்ன உணவுன்னு பாருங்கள் முதல்ல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நிமிடம் நீங்கள் தாமதித்து சாப்பிடும் பொழுது எச்சு ஊற ஆரம்பிக்கும். எச்சில் ஊறும் பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வாயிலேயே செரிமானம் ஆயிரும். அப்புறமேட்டு வயிற்றுக்கு வேலையே இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, டிவி பார்த்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு மற்றவங்களை பேசிக்கிட்டு சாப்பிடும் பொழுது வாயு வழியாகவே கேஸ் எல்லாம் உள்ளே போயிடும். அதுதான் ரொம்ப கஷ்டம். உடம்பில் உற்பத்தி ஆகிற கேஸ் வேறு, கெட்ட வாயுக்கள் நிறைய வாய் வழியாக போகும். அதனால தான் வாய் வாயுன்னு பேர் வச்சது. அதனால் சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது, டிவி பார்க்க வேண்டாம், நல்லா நொறுங்க தின்றால் 100 வயது, நல்லா மென்று சாப்பிடுங்க, வாயை மூடி சாப்பிடுங்க, அதிகமாக காற்று உள்ளே போக வேண்டாம். தண்ணி குடிக்கிறது கட 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 கடன்னு அண்ணாந்து குடிக்காதீங்க, காற்று நிறைய உள்ளே போயிடும். மெதுவாக சப்பி சப்பி மெதுவாக குடிங்க. முதல்ல கீழே உட்காந்து சாப்பிடுங்க. டைனிங் டேபிள் வேண்டாம் தயவுசெய்து. காலை தொங்க போட்டிங்கனாவே செரிமானம் பாதிச்சிடும். சமணம் போட்டு உட்காந்து பழகுங்க. இந்த நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வராங்க, அப்படியே காலை தொங்க போடுறாங்க, சாப்பிட்றாங்க. ரைட்டு, ஹோட்டலில் வந்து கீழே உட்கார முடியாதுன்னு ஏற்றுக்கிறேன். ஆனால் செப்பல் போட்டுட்டு சூப் போட்டு சாப்பிட்றது சாப்பாடு, அது அன்னம், தெய்வம் அது. அந்த சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். நாம் உணவு, நம்ம உணவுங்கிறது உயிர் நமக்கு.
இந்த உணவினால தான் உயிர் நீங்கள் வந்து தக்க வச்சுட்ருக்கோம் நாம். அப்போ இந்த உணவுக்கு மரியாதை கொடுக்க வேணாமா? செப்பலை கழட்டுங்க, செப்பலை கழட்டிட்டு இறைவனை வணங்கி விட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அல்லாஹ் வணங்குங்க, இயேசு வணங்குங்க, முருகப்பெருமானை வணங்குங்க, சிவனை வணங்குங்க, இல்லை உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க, இல்லை அப்பமா வணங்குங்க. முதல்ல வணங்கி விட்டு நம்ம சாப்பாடு தொடுவோம். அதே போல் அதிகமாக வேக வைக்கப்பட்ட உணவுகள் வந்து கேஸ்ட்ரிக் தன்மை அதிகமாக ஏற்படுத்தும். இந்த பருப்பு, கிழங்குகள், வேர்க்கடலை, இது எல்லாமே அதிகமான கேஸ்ட்ரிக் தன்மை. ஆனால் கிழங்குகள் நல்லது, வேர்க்கடலை நல்லது. எப்படின்னா பச்சையாக சாப்பிடும் பொழுது, அப்போது மரவள்ளி கிழங்கு பச்சையாக சாப்பிட்லாம், சக்கரவள்ளி கிழங்கு பச்சையாக சாப்பிட்லாம், எதெல்லாம் பச்சையாக உங்களால் சாப்பிட முடியுமோ பச்சையாக சாப்பிடுங்க. இப்போ உருளைக்கிழங்குனு வச்சுங்களே, உருளைக்கிழங்கு வந்து தோலோடு வேக வச்சிங்கன்னா கேஸ் கிடையாது, தோலை வந்து சீவிட்டு வேக வச்சிங்கன்னா கேஸ். இப்போ இந்த மாதிரி கிழங்குகள் எல்லாமே சப்போஸ் உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்கு ஒரு முக்கால் வாசி வேக வைங்க போதும், கேஸ் தன்மை வராது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வேர்க்கடலையை வறுத்தோ வேக வைத்தோ சாப்பிடாதீர்கள், பச்சையாக சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிடும்பொழுது உயிர் சக்தி மிக அதிகமாக இருக்கும். இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடுங்க. கொண்டக்கடலை, பாதாம் பருப்பு, இதெல்லாமே அப்படி பண்ணலாம். வேக வச்சிங்கன்னா கேஸ்ட்ரிக். அப்போ வேக வைக்கும் பொழுது கேஸ்ட்ரிக் உருவாகாத ஒரு உணவு எதுன்னா அதுதான் அசைவம். அதனால தான் சொன்ன ஆரம்பத்தில், அசைவம் சாப்பிடும்பொழுது கேஸ்ட்ரிக் தன்மை நமக்கு உருவாகாது அப்படின்னு. மிக குறைவு பர்சன்டேஜ், மிக மிக குறைவு. நிறைய சைவ பிராணிகள் பார்த்திங்கன்னா வயிறு நல்ல பெருசாக இருக்கும். இப்போ ஆடு, மாடு, குதிரை, யானை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைவ பிராணிகள்லாம் வயிறு பெருசாக இருக்கும். அசைவம் சாப்பிடக்கூடிய இந்த சிங்கம், புலி, சிறுத்தை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வயிறு ஒட்டி போயிருக்கும். ஆனால் கேஸ்ட்ரிக் தன்மை வந்து மிக குறைவாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது சைவம் சாப்பிட்றீங்களா, பழங்களாக எடுத்துக்குங்க, பச்சையாக சாப்பிட்டு பழகுங்க. இல்லை ஒரு அரை வேக்காடு, முக்கால் வேக்காடு நிப்பாட்டிக்கங்க. முட்டை முதல்ல சாப்பிடாதீங்க, பாலை சாப்பிடாதீங்க. அதிகமாக கேஸ்ட்ரிக் தன்மை நம்ம கொடுக்குறதே இந்த பால் தான், லாக்டிக். லாக்டிக்கை செரிமானம் பண்ணுறதுக்கு உடம்பில் சாத்தியம் இல்லை. நம்ம அதிகமாக சைவத்தை சாப்பிடும் பொழுது சைவத்தை செரிமானம் பண்ணுறதுக்கு உடம்புல செலுலோஸ் தேவைப்படுது, செலுலோஸ் இல்லை, அதனால் கேஸ்ட்ரிக் தன்மை உருவாக்குது. அதனால் அசைவமோ சைவமோ என்ன வேணால் சாப்பிடுங்க, பிடித்து சாப்பிடுங்க, நல்லா மென்று சாப்பிடுங்க, பசித்து சாப்பிடுங்க, தண்ணி வந்து கடகடன்னு குடிக்காதீங்க. முடிந்த வரைக்கும் இயற்கையான பச்சை உணவுகளை சாப்பிட்டு பழகுங்கள். வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிட்லாம், சுரக்காய் சாப்பிட்லாம், புடலங்காய் சாப்பிட்லாம், பீக்கங்காய் சாப்பிட்லாம், முட்டைக்கோஸ் சாப்பிட்லாம், பீட்ரூட் சாப்பிட்லாம், கேரட் சாப்பிட்லாம், இதெல்லாமே பச்சையாக சாப்பிட்லாம். இது வந்து உணவு முறைகளில் நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழுங்க, சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழணும். ஒரு 8-9 மணிக்காவது படுக்க பாருங்கள். தூங்கிறதுக்கு அலாரம் வைங்க, எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்காதீங்க. எல்லாருமே என்ன பண்ணுறோம், காலையில் 4 மணி 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம் இல்லையா, அதை நைட்டு 8 மணிக்கு அலாரம் வைங்க. அலாரம் அடிச்சிச்சுன்னா ஓகே டைம் ஆகிடுச்சு, இப்போ தூங்கலாம், அப்படி வந்து அலாரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மாற்றி யோசிப்போமே, தூக்கம்தான் அடிப்படை. நேரம் கிடைக்கும் பொழுது இந்த சுவாசம் நல்ல ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இதுக்காக முழுசாக நீங்கள் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. நல்லா மூச்சு எழுங்க, நல்லா மூச்சு வெளியிடுங்க, மூச்சு எழுங்க, மூச்சு வெளியிடுங்க, இதை பண்ணுங்கள். வாய்ப்பு அடிக்கும் போது நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க, டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட 70-80 டாக்டர்ஸ் இருக்காங்க, பிஎஸ்எம்எஸ் படித்த டாக்டர்ஸ். உங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி, சுவாச நாடிகள் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, இலவசமாக சொல்லித்தரோம், கற்றுக்கங்க. இந்த மழை ஜலம் அப்படிங்கிறது மிக முக்கியம். மழம் ஜலம் கழிக்காமல் அடுத்தவனும் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் நமது மருத்துவமனைக்கு வரும்பொழுது இது எல்லாமே விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா அடிப்படையாக இந்த கேஸ்ட்ரிக் தான் எல்லா வியாதிகளுக்குமே காரணம். சரி, இதை பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் கொடுக்குறேண்ணே. நம்ம உணவில் சுக்கு, மிளகு, திப்பிலி மிக அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக்கு, மிளகு, திப்பிலி, இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கணும். ஓமம், ஜீரகம், இதெல்லாமே உடம்புல வயிற்றை சரி பண்ணக்கூடியது. அசிட்டிக் தன்மை அப்படியே வந்து இங்கே நிற்கும் அப்படின்னு இடத்துல அப்படியே கபகபகம்னு எரியும். அப்போது இந்த ஓமத்தையும் ஜீரகத்தையும் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது இந்த அசிட்டிக் தன்மையே வராது. இப்போது ஒரு சின்ன ஒரு பல் இஞ்சி எடுத்துக்கோங்க,
ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூனு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு, கொஞ்சம் சுக்கு, இஞ்சி தான் காஞ்சதுன்னா சுக்கு, ஆனால் மருத்துவ குணம் வெவ்வேறு. மிளகு ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. திப்பிலி வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச், கொஞ்சம் இந்துப்பு போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அடிங்க, தண்ணி ஊற்றி அடிங்க, ஒரு எசன்ஸ் கிடைக்கும். எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுங்க. ஜூஸ் தயார், கேஸ்ட்ரிக் ஜூஸ். அதுதான் காலையில் எழுந்த உடனே மோஷன் போயிட்டு வாங்க, யூரின் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் டீ காப்பி குடிக்கூடாது சொல்லிட்டேன் நான். இந்த ஜூஸை குடிங்க. ஒரு 1 ஹவருக்கு எதுவுமே சாப்பிடாதீங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இந்த குடித்த உடனே ஏப்பமாக வெளியிடுறோம் அப்படியே. காலையில் குடிங்க, இரவில் குடிங்க, 2 வேளை சூப்பராக சரியாயிருவீங்க. கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி போடுங்க. இது அடுத்த டிப்ஸ், இது உங்களுக்கு ஒரு கைப்பிடி போடுங்க. கொஞ்சம் மிளகு போடுங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க, இந்துப்பு கொஞ்சம் போடுங்க, மிக்சியில் அடிங்க, ஒரு ஜூஸ் கிடைக்கும் எடுங்க, எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுங்க, குடிங்க. காலையில் சாயங்கம் குடிச்சிட்டு வாங்க. ஓம திராவகம் குழந்தைங்களுக்கெல்லாம் வயிறு வலிச்சதுனாவே இந்த ஓம திராவகம் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஏதாவது கெமிக்கல் சார்ந்து நிறைய வந்துருச்சு. முதல்ல இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கேஸ்ட்ரிக் தன்மை எப்படி போக்குவதுங்கிறத இன்னொரு பதிவு, இந்த முடிஞ்ச உடனே இன்னொரு பதிவு நான் போடுறேன், அதில் பாருங்கள் நாம் என்னென்ன செஞ்சோம்னா. அது சில பயிற்சிகள் இருக்குது, அது வந்து செய்முறை பயிற்சிகள், அதனால் வந்து தனி வீடியோவை நான் போடுறேன் நான், அதை பாருங்கள், அடுத்ததாக பாருங்கள் நீங்கள். அந்த காலத்திலலாம் ஓம திராவகம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, இப்போ அது இல்லை. அது ஒன்றும் இல்லை, அதாவது ஓமம் இருக்கு இல்லையா, ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க, நல்லா கொதிக்க விடுங்க, அது 1/4 லிட்டர் ஆகட்டும், வடிகட்டி வைங்க பாட்டிலில். அதுதான் ஓம திராவகம். அது புதுசாக பெருசாக ஒன்றும் கிடையாது, அதை வந்து வியாபாரமாக்கிட்டாங்க இன்றைக்கி. எதுக்கெடுத்தாலும் வியாபாரம். இன்றைக்கி வந்து வியாபாரத்துலேயே மிக முக்கியமான வியாபாரம் எது தெரியுமா, ஆன்மீகுறவும் அந்த பயில்ஸும் தான். இது ரெண்டுமே வந்து மனம் சம்மந்தப்பட்டது, வாயுக்கள் சம்மந்தப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அபான வாயு முறையாக வெளியே போகாதனால ஏற்படக்கூடியது தான் இந்த பயில்ஸு. அது ஆப்ரேஷன் பண்ணால் இன்னும் அதிகமாகமாக குறையுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டும் வெளியே சொல்ல முடியாது, எனக்கு ஆன்மீகுறைவு இருக்குது, எனக்கு பயில்ஸ் இருக்குது, எனக்கு மலச்சிக்கல் இருக்குது, எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்குது, இதை சொல்ல முடியாது வெளியில். அதனால் எல்லாம் ஏமாற்றிட்டுருக்காங்க இன்றைக்கி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய மருத்துவமனைகள். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, கொத்தமல்லி விதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, பனை வெல்லம், கொஞ்சம் தேன், கொத்தமல்லி டீ, சூப்பராக இருக்கும். கேஸ்ட்ரிக் மூலமே வழி போயிடும். இன்னொரு முறை சொல்கிறேனே, ஈஸியாக ஒரு டப்பால் போட்டு வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, சுக்கு ஒரு 20 கிராம், மிளகு ஒரு 20 கிராம், திப்பிலி ஒரு 20 கிராம், கொத்தமல்லி விதை வந்து ஒரு 20 கிராமு, கொஞ்சம் 10 கிராம் அளவுக்கு மஞ்சள். அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலர் தான் விற்கிது எல்லாமே. இப்போ மஞ்சள் போட்டால் எறும்பு வராதுன்னு சொல்கிறேன், போடுவீங்க. சார் சொன்னார் மஞ்சள் போட்டால் எறும்பு வருது, அது ஒரிஜினல் மஞ்சளாக இருந்தால் வராது, எல்லாம் கலர் தானே. இப்போது மஞ்சளை வாங்கி நீங்களே அரைங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கும் கெமிக்கல் போடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது. இதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரிஜினலாக நாம் எந்த கெமிக்கல்ஸும் போடாமல் மஞ்சள், மிளகு, ஓமம், ஜீரகம் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் வைக்கலான்ருக்கேன். சீக்கிரம் கேப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். எந்த கெமிக்கலும் போடாமல் நீங்கள் இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம ஹாஸ்பிட்டல்லே வந்து வாங்கிக்கலாம். சரி, விஷயத்துக்கு வரேன். கட்டி பெருங்காயம் 50 கிராமு, சுக்கு, மிளகு, திப்பிலி, கொத்தமல்லி, கொஞ்சம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு மஞ்சப்பொடி, 10 கிராம் இந்துப்பு, 10 கிராம் வந்து கருஞ்சீரகம், இதெல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த கட்டி பெருங்காயத்தை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு இந்த மற்ற நான் சொன்னது இல்லையா, இதெல்லாத்தையுமே லேசாக அப்படியே வருங்க, லேசாக வருங்க. கட்டி பெருங்காயம் வேணாம், லேசாக வறுத்துட்டு
ஒரு பொன்னிறமாக வரும். வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து கீழே கொட்டிட்டு, கீழேனா என்ன பேப்பரில் பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு, அந்த சூடு இரும்பு சட்டி சூடு இருக்கு இல்லையா, அந்த சூட்லேயே வந்து இந்த பெருங்காயத்தை போடணும். நீங்கள் உடச்சி தான் போடணும், தூள் தூளாக போட்டு அதை நீங்கள் ஓரளவுக்கு வறுக்கணும். வறுத்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் தான் இருக்கணும், அப்போ தான் அந்த உயிர் சக்தி வந்து மிக அதிகமாக கிடைக்கும். அது எடுத்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு மாதிரி ஏப்பம் வருது, ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது, மோஷன் போக மாட்டேங்குது, அப்படியே இந்த இடத்த சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சமயங்களில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அப்படியே வாயில் போடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா பனைவெல்லத்தை சேர்த்துக்கோங்க அதில், கொஞ்சம் இனிப்புக்கு. கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க, பனைவெல்லம் போட்டுக்கோங்க. சூப்பராக ரெடியாகிடுவீங்க. வாய்ப்படைக்கும் பொழுது இஞ்சி சாறு இருக்கு இல்லையா, இஞ்சி நல்லா சாறு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தேன் கலந்து குடிங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்துங்க. கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பயப்படக்கூடிய வியாதி இல்லை, ஆனால் பயப்படக்கூடிய வியாதி தான். ஏன்னா குறைவாக இருக்கும்போது பயப்பட வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் பக்கவாதம் வந்தவங்க ஹார்ட்டில் அடைப்பு ஏற்பட்டதெல்லாம் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் தன்மை மிக அதிகமாக இருந்திருக்கும். பக்கவாதத்துக்கு மிக அடிப்படையே இந்த கேஸ்ட்ரிக் தான். கண்டிப்பாக வந்து இதையெல்லாம் முழுமையாக பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாத் ஆஃப் ட்ரூத். எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல, அவரு சித்தர் மகா போதிதர். Modern Age Spiritual Guru. People's Doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura help millions to overcome karma. நா குழந்தைகளுக்கு பைசா வாங்குறது இல்ல, குழந்தைங்கிறது தெய்வ சம்பந்தம் பார்க்கறானே. கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நடத்தி நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாகுங்கள், இதுதான் நிஜம். For life transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிடியூட் இதுதான் நம்மளை நினைவுபடுத்தும்.